ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீ மாத்ரே நமக. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தேவி பாகவதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த பதிவிலே சுதர்சனனுக்கு அம்பிகை எப்படி அனுகிரகம் செய்தாள் அப்படிங்கிற சரித்திரத்தை பார்த்தோம். அடுத்த பகுதியாக வரக்கூடியது நவராத்திரி பற்றிய பதிவு. நவராத்திரி பூஜை முறை, சுவாசினி கன்னியா பூஜை முறை, ராமர் எப்படி அம்பிகையை தூதித்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்த பகுதி ஏற்கனவே நாம் சாரதா நவராத்திரி நேரத்திலும் வசந்த நவராத்திரி நேரத்திலும் அடியே நம்முடைய யூடியூப் சேனலில் தெளிவாக போட்டிருக்கிறேன். அதனால் திரும்பவும் அந்த பகுதி முழுக்க அப்போவே நாம் தெளிவாக சிந்தித்திருக்கிறோம். ஆனால் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்கந்தத்துக்கு போகிறோம். அடுத்த ஸ்கந்தத்தில் அம்பிகையுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பகுதியாக நாம் இன்றைய தினம் சிந்திக்க வேண்டியது பூமாதேவியுடைய பூபாரத்தை அம்பிகை எப்படி தீர்த்தாள் அப்படிங்கிற சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். அதனால் திரும்பவும் நவராத்திரி பதிவு கேட்கணும், நவராத்திரி பூஜை முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் அந்த பிளேலிஸ்டில் கோயில் நிகழ்ச்சி அப்படிங்கிற பகுதியில் அல்லது சாரதா நவராத்திரி பூஜை முறை தேவி பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நவராத்திரி முறை அப்படிங்கிற தலைப்பில் அடியேன் இருக்கும். அதை பார்க்க முடிகிற அன்பர்கள் அல்லது புதிதாக தேவி பாகவதம் கேட்கக்கூடிய அன்பர்கள் அந்த பதிவிலே நவராத்திரியுடைய பெருமைகளை அவசியம் கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இப்போ நான்காவது ஸ்கந்தத்தில் அம்பிகையுடைய தொடர்பாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். இப்போ வியாசர் சொல்கிறார், ஜனமேஜய மகாராஜா, கிருஷ்ணருடைய கதையையும் தேவியுடைய பிரபாவத்தையும் சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காலத்திலே துஷ்டர்கள் எல்லாம் அதிகரித்து பூமியுடைய சுமையை தாங்க மாட்டாமல் பூமாதேவியானவள் என்ன பண்ணுறா, ஒரு பசுவுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு தேவர் உலகத்திற்கு சென்று இந்திரன் முன்னாடி போய் நிற்கிறாள். அவளை பார்த்ததும் தேவேந்திரன் கேட்கிறான், பூமி தேவியை ஏன் பயப்படுகிறாய், உனக்கு யார் துன்பம் செய்கிறார்கள் அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போ தேவ அதிபதியே, மகா துஷ்டர்களான ஜராசந்தன், கம்சன், சிசுபாலன், நரகாசுரன், சாலுவ தேசத்து அரசன், கேசிராஜன், வத்சகன், தேனுக்கன் இப்படின்னு அழைக்கக்கூடிய பலரெல்லாம் தர்மத்தை அழித்து பாபச் செயல்களாக புரிபவர்களாகவே, பகைமை உடையவராகவும் மமதை வெறியர்களாகவும் உலகத்தை அரசாளுவதால் அவர்களுடைய பாபச் சுமையை என்னால் தாங்க முடியாமல் நான் ரொம்ப அவதிப்படுகிறேன். தேவராஜனே, நான் என்ன செய்வேன், எங்கே போவேன்? முன்பு ஒரு முறை இரண்யாட்சசன் என்ன பண்ணுறான், என்னை அபகரித்து கொண்டு சமுத்திரத்தில் போய் மூழ்கினான். அப்போது மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்து அந்த அசுரர்களை எல்லாம் கொன்று என்னை மீட்டு உலகத்தில் நிலையாக வாழ்ந்து வரச் செய்தார். அவர் அப்படி செய்யவில்லை என்றால் நான் பாதாள லோகத்திலே சுகமாக படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பேன் போல. இப்போ அந்த பாபிகர்களும் துராத்மாக்களும் இவர்களையெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிய வண்ணம் ரொம்ப அவதிப்படுகிறேன். 28வது கலிபுருஷனான துஷ்டன் வேறு வந்துவிட்டால் நான் பாதாளத்துக்கு தான் போய்விடுவேன். ஆகையால் பாவச்சுமையால் அழுத்தப்பட்டு துக்க கடலிலே கரை காணாது தவிக்கக்கூடிய எனக்கு கரையேற நீதான் ஒரு வழி சொல்ல வேணும்னு பூமாதேவி கும்பிட்டு தேவேந்திரன் இடத்துல கேட்கிறாள். பாருங்கள், அவளுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாமெல்லாம் ரொம்ப அதர்மம் செஞ்சோம்னா பூமாதேவியால் நம்மளை தாங்க முடியாதான். அதாவது பத்தாமல் அவளே சொல்லிட்டா, கலியுகம் வந்துச்சுன்னா இன்னும் எங்கது என்ன ஆகும்னு தெரியலையேன்னு பூமாதேவியே புலம்பக்கூடிய அளவுக்கு நாமெல்லாம் பூமியை அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்குது. அப்போ பூமாதேவிக்கு தேவேந்திரன் சொல்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய முடியும், வா நாம் உன்னை கூட்டுட்டு போய் பிரம்மாவிடத்தில் போய் இதுக்கு என்ன வழின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு தேவேந்திரன் பூமாதேவியை அழைத்து கொண்டு பிரம்மதேவருடைய உலகத்திற்கு சென்று பிரம்மதேவரை வணங்கி போற்றி துதித்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவரும் என்ன சொல்லிட்டார்ப்பா, இதற்கு நான்லாம் வழி சொல்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்து போய் மகாவிஷ்ணு வசிக்கக்கூடிய வைகுண்டத்திற்கு சென்று அங்கே மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம்ட்டு இவங்க மூணு பேரும் அங்கே போய் அவரிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். மகாவிஷ்ணு நித்திரை கலந்து எழுந்து சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். அப்போ அவர் சொல்கிறார், தேவியுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி சொல்கிறார், தேவியை துதித்து அருள் பெற்று நாம் அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கலாம் அப்படின்னு மகாவிஷ்ணு பிரம்மதேவனை நோக்கி சொல்லுகிறார். பிரம்மனே, மாயைக்கு உட்பட்ட ஆன்மாக்கள் உண்மையை அறிவது கிடையாது. கற்பத்தின் ஆதியில் நீயும் நானும் ருத்ரரும் பார்க்கடலிலே மணித்வீபத்தின் நடுவிலே மாயாஸ்வரூபினியான ஆதிபராசக்தியை பார்த்தோம் இல்லையா, ஆதையால் அந்த ஆதி மாயாசக்தியை நாம் அனைவரும் துதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மனோடும் பூமாதேவியோடும் சேர்ந்து தேவியை மனதிலே தியானிக்கலானார்.
தியானித்த உடனேயே அம்பிகை என்ன பண்ணுறா, பராங்குசமும் அபயமுத்திரையும் தரித்து செம்பருத்தி போன்ற சிவந்த நிறத்தோடு மனோரம்யமாக தரிசனம் கொடுக்கிறாள். அவளை மகாவிஷ்ணு முதலானவர்கள் துதிக்கிறார்கள். சிலந்தி பூச்சியிடமிருந்து நூலானது எப்படி வெளிப்படுகிறதோ, அக்னியிலிருந்து நெருப்பு பொறிகள் எப்படி உண்டாகிறதோ, அப்படியே எந்த தேவியிடமிருந்து இந்த உலகங்களும் ஆன்மாக்களும் தோன்றியதோ அந்த தேவியையே கும்பிடுகிறோம். அந்த தேவியே மகாலட்சுமியாகவும் சர்வசக்தியாகவும் நினைக்கிறோம். அவள் எங்களை நல்வழியில் நடத்தி செல்லட்டும். அன்னையே, உலகத்தில் இருக்கக்கூடிய பீடைகளை எல்லாம் ஒழிப்பவளே, கருணை மிக்கவளே, எங்கள் காரியத்தை நடத்துவாயாக. அரக்கர் கூட்டத்தை ஒழித்து பூபாரத்தை குறைப்பாயாக. இப்போது கம்சனும் குஜனும் பகாசுரனும் பகி என்கிற அசுரனும் கரணும் சாஜவனும் பூலோகத்திலே துன்பம் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களை அழித்து பூபாரத்தை விரைவில் குறைக்க வேண்டும். உன்னுடைய சக்தியின்றி முக்கடவுளரும் தத்தமது செயலை செய்ய முடியாதேம்மா. உன் சக்தியின்றி ஆதிசேஷன் பூமியை தரிப்பதற்கும், உன் அம்சமான சரஸ்வதியின்றி பிரம்மன் படைப்பதற்கும், உன் அம்சமான லக்ஷ்மியின்றி மகாவிஷ்ணு காப்பதற்கும், பார்வதியான நீயின்றி ருத்ரரர் சங்கரிப்பதற்கும் சமர்த்தரா ஆவாரோ? நீயே எல்லா சக்திக்கும் ஈஸ்வரியாக பிரகாசிக்கின்றாய் என்று அம்பால பலவிதமாக அவர்களெல்லாம் தோத்திரம் செய்கிறார்கள். அப்போ தேவி அவர்களை நோக்கி சொல்லுகிறாள், தேவர்களே, நான் உங்களுக்காக என்ன காரியம் செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள், இப்போதே செய்கிறேன் அப்படின்னு அம்பாள் கருணை கூர்ந்து சொல்லுகிறாள். புவனேஸ்வரியே, கொடுங்கோல் மன்னர்களான பூமி தேவி வேதனைப்பட்டு, மன்னர்களால் பூமாதேவி ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள். வேதனைப்பட்டு பாவிகள் பலரின் பாவசுமையை தாங்க முடியாமல் அழுதுகொண்டே வந்திருக்கிறார். அவளுடைய பூபாரத்தை நீதாமா நிவர்த்திக்க வேணும். ஒரு காலத்திலே மகிஷனையும் அவனுக்கு துணையாக வந்த கோடிக்கணக்கான அசுரர்களையும் சும்பன் நிசும்பன் ரக்தபீஜன் சண்டமுண்டன் தூமரலோச்சனன் தும்சகன் கராலன் முதலிய அசுரர்களையும் கொன்று அருள் செய்தது போல இப்போதும் துஷ்டர்களை கொன்று காத்துருள வேண்டும் அப்படின்னு தேவர்களெல்லாம் அம்பிகையை வேண்டுகிறார்கள். அதை கேட்டதும் அம்பிகை சொல்கிறா, பூமியிலே மகத தேசம் முதலான இடங்களில் இருக்கும் மன்னர்களெல்லாம் அசுரம்சம் பொருந்தியவர்கள். அவர்களையெல்லாம் நான் என் சக்தியினால் கொள்கிறேன். நீங்களும் பூமியில் பிறந்து என் சக்தி உதவியினால் பூபாரத்தை தீர்க்கும் வல்லமை உடையவர் ஆவீர்கள் அப்படின்னு வரம் கொடுக்குறார். காசிபன் தன் மனைவியுடன் யாதவ குலத்திலே கனகதுந்துபி அப்படிங்கிற பெயரிலே பிறப்பான். அப்படியே பிருகு முனிவருடைய சாபத்தினாலே விஷ்ணுவும் தனது அம்சத்தால் வசுதேவருடைய மகன் கிருஷ்ணனாக பிறப்பான். என்னுடைய மாயாசக்தியும் யசோதையின் வீட்டிலே ஒரு பெண் குழந்தையாக வருவாள். அப்போது உங்கள் காரியங்கள் யாவும் முடிந்துவிடும். சிறைச்சாலையிலே கிருஷ்ணனாக பிறக்க இருக்கும் விஷ்ணுவை என் சக்தியினால் கோகுலத்துக்கு கொண்டு போகும்படி செய்வேன். ஆதிசேஷனும் ரோகிணியுடைய கர்ப்பத்திலே பிறப்பான். என் சக்தியோடு கூடி அவர்கள் இருவரும் இந்திரனின் அம்சமான அர்ஜுனனும் யமனுடைய அம்சமாக தர்மனும் வாயுவின் அம்சமாக பீமனும் அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக நகுல சகாதேவர்களும் வசுவின் அம்சமாக பீஷ்மரும் துவாபர யுகத்தின் முடிவிலே பிறந்து துஷ்டர்களையெல்லாம் அழிப்பார்கள். நான் விஷ்ணு முதலியவர்களை நிமித்தமாக கொண்டு என் சக்தியினாலே குருக்ஷேத்திரத்தில் பாரத யுத்தத்தில் சகல துஷ்ட மன்னர்களையும் அழித்து விடுவேன். நீங்கள் சுகமாக இருக்கலாம். பூமி தேவியும் பூபாரம் குறைந்து நிலையாக இருப்பாள். யாதவர்கள் கலகபுத்தியோடும் பொறாமையோடும் நான் என்ற அகங்கார மமதையோடும் வெற்றி வெறியோடும் காமத்தோடும் மோகத்தோடும் இருப்பார்கள். அப்போது ஒரு பிராமண சாபத்தினாலே அவர்களுடைய வம்சம் நாசமாகும். கிருஷ்ணரும் அந்த சாபத்தினாலே தன் உடலை நீப்பார். ஆகையால் நீங்கள் அனைவரும் பெண்களோடு மதுராபுரியிலும் கோகுலத்திலும் பிறந்து விஷ்ணுவான கிருஷ்ணருக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யோக மாயையான தேவியானவள் மறைந்தால் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலேயும் கண்ணனுடைய அவதாரம் நிகழ இருக்கிறது. அம்பிகையுடைய பூரண அனுகிரகத்தோடு மகாபாரத போர் நடைபெற்று இந்த அசுரர்களெல்லாம் மாண்டு பூமாதேவியுடைய பாரமானது தீர இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவியை வணங்குகிறார்கள். வணங்கி அவரவர்கள் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றார்கள் அப்படிங்கிற சரித்திரம் ரொம்ப அழகான சரித்திரமாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்தடுத்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய வரலாறுகளை அடுத்தடுத்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஸ்ரீ மாத்ரே நமஹ. அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அம்பிகையுடைய பூரண அனுகிரகத்தினோடு தான் மகாபாரத யுத்தமானது நடைபெறுகிறது. அசுரர்களெல்லாம் கண்ணனை வைத்து அம்பாள் தான் சம்ஹாரம் செய்தாள் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெய ஜெய காமாட்சி.